ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்கு ஆன்மீகத்தில் எத்தனையோ பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டு பொருட்களை உங்கள் கைகளால் வாங்கி இல்லாதவர்களுக்கு ஏழைகளுக்கு தானமாக கொடுத்தால் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய நோய் நொடி பிரச்சனை தீரும். மகா பெரியவா சொல்லியிருக்கார், படுக்கையிலேயே இருந்து கஷ்டப்படுபவர்களுக்கு கூட ஒரு விடிவு காலம் பிறக்கும். அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் பாரமாக இல்லாமலும் மரண அவஸ்தை இல்லாமலும் நல்ல மரணம் ஏற்படும், அகால மரணம் ஏற்படாது. அது என்ன தானம் என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம். நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயம் அதற்கான பலன் கிடைக்கும். நோய் நொடி தீர நல்லபடியாக உயிர் பிரிய தானம் பண்ண வேண்டிய இரண்டு பொருட்கள் பாயும் போர்வையும் தான். இன்று நாம் படுத்து தூங்குவதற்கு எத்தனையோ வகையான கட்டில் மெத்தைகள் வந்துவிட்டது. ஆனாலும் இந்த பாய்க்கு இருக்கக்கூடிய மகத்துவம் தனிதான். கோரைப்பாய் போட்டு தினமும் படுத்து தூங்கினால் உடல் ஆரோக்கியம் பெறும். நோய் நொடிகள் நம்மை அண்டாது என்பது முன்னோர்களுடைய கூற்று. அதனால்தான் நம் முன்னோர்கள் தினமும் பாய் போட்டு தூங்கினார்கள். இன்று நாம் சுகமாக மெத்தையில் உறங்குவதைத்தான் விரும்புகின்றோம். ஆனால் இன்றும் கிழிந்த பாய்க்கு கூட வசதி இல்லாமல் தரையில் உறங்குபவர்கள் எத்தனையோ பேர் நம்முடைய நாட்டில் இருக்கத்தான் செய்கிறார்கள். உங்களுடைய வீட்டின் அருகில் யாராவது பாய் கூட இல்லாமல் பெட்ஷீட் கூட இல்லாமல் கஷ்டப்பட்டால் அவர்களுக்கு உங்கள் கைகளால் கோரை பாயையும் போர்வையும் வாங்கி தானமாக கொடுங்கள். உங்களுடைய குடும்பத்தில் வயதான முதியவர்கள் யாராவது படுத்த படுக்கையில் இருந்து மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருந்தால் இந்த தானத்தை வீட்டில் இருப்பவர்கள் செய்யலாம். இது வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் தவித்து கொண்டிருக்கும் ஆத்மாவை சாந்தி அடைய செய்யும். இதை தானம் பண்ணும் ஆரோக்கியமாக வாழ்ந்து அனாவசிய கடவுள்கிட்டே போய் சேரலாம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.